டிஎல்சி நிர்வாகத்தை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் அந்த போராட்டம் கலவரமாக மாறியது. அதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அன்புமணி ராமதாஸின் கைதை கண்டித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அன்பை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வம் இணைப்பில் இருக்கிறார். செல்வம், விவரங்கள். கண்டிப்பாக கடலூர் பகுதியில் எம்எல்சி பிரச்சனையில் அன்புமணி ராமதாஸ் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வேலூரில் உள்ள பாமகவினர் 100க்கும் மேற்பட்டோர் இன்று திரண்டு வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருந்து ஊர்வலமாக வந்து பெங்களூரிலிருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது அங்கு அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக அவ்வழியாக செல்லும் லாரிகள் மற்றும் பேருந்துகள் அனைத்தமாக நகரம் நிறுத்தப்பட்டு தற்போது கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் தற்போது உடனடியாக அன்புமணி ராமதாஸை விடுவிக்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது தகவல் அறிந்து அங்கு காவல்துறையினர் திரும்பிக் கொண்டுள்ள நிலையில் அவர்கள் சற்று நேரத்தில் கைது செய்யப்பட உள்ளனர். செல்வம், வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை, மிக பிரதான சாலை. அந்த சாலையில தற்போது சாலை மறியல் நடைபெறுது. போக்குவரத்து நெரிசல் இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதனை கட்டுப்படுத்த காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக, அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலேயே சென்னைக்கு சேர்ந்த தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இந்த நெடுஞ்சாலை எப்போதுமே போக்குவரத்து அதிகமாக காணப்படுகிற நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையிலேயே பாமகவினர் தற்போது கரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் வாகனங்கள் அனைத்துமே அங்கிருந்து சற்று தொலைவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடும் போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர் பேருந்துகள் மற்றும் வாகனங்களை அங்கேயே தடுத்து நிறுத்தி வருகை செய்தவர்களிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டுள்ளனர். பேச்சுவார்த்தையின் முடிவில் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு கட்டுப்படவில்லை என்றால் அவர்கள் தற்போது கைது செய்யப்படும் சூழ்நிலையில் அவர்கள் தற்போதுள்ளனர். மேலும் போக்குவரத்து தற்போது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முன்னறிவிப்பின்றி நடைபெறக்கூடிய ஒரு சாலை மறியல் போராட்டம், கைதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? காவலர்கள் அதுக்கு தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக, தற்போது காவலர்கள் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இரண்டு பேருந்துகள் மற்றும் அரசு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு அவற்றில் தற்போது பாமகவினர் கைது செய்யப்பட்டு ஏற்றப்பட்டு வருகின்றனர். தற்போது கைது நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக அங்கு அசாதாரண சூழல் நிலவாத வண்ணம் அதனை தடுக்க கட்டுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? தற்போது அதிரடி படையினர் அங்கு வந்து சாலை பகுதியில் குறித்து குவித்துள்ளனர். அதிரடி படையினர் சுமார் 100க்கு மேற்பட்டவர்கள் அங்கே பாதுகாப்பாக ஈடுபட்டுள்ளனர். பாமகவினர் மேலும் அசாமத்தில் ஏற்படாத வண்ணம் அவர்களை கட்டுப்படுத்தி தற்போது அவர்கள் ஒவ்வொரு செயலாக வரிசையாக நிச்சயம் பேருந்து கைது செய்து வருகின்றனர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் கைதை கண்டித்து வேலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை செல்வம் வழங்க கேட்டோம். நன்றி செல்வம், விவரங்கள்.